நாடு முழுவதும் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு விழிப்புணர்வு வார விழா இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்சியர் கூட்டரங்கில் ஆட்சியர் கி பாலசுப்பிரமணியம் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களும் லஞ்ச ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலந்து கொண்டனர். நாட்டில் உள்ள மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அலுவலர்கள் அனைவரும் இன்று ஒரே இடத்தில் கூடி லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற கண்காணிப்பு விழிப்புணர்வு வார விழாவில் நிலைய துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் உறுதிமொழியை வாசிக்க தொலைக்காட்சி நிலைய அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மூத்த தலைவர்களில் ஒருவரான மறைந்த மரகதம் சந்திரசேகரின் நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகி பொன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் மறைந்த தலைவரின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது மறைந்த தலைவர் மரகதம் சந்திரசேகரின் குடும்பத்தினரும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் வினாடிக்கு 40,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக கேரளா கர்நாடகா தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நேற்று காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுவுக்கு வினாடிக்கு 20,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்து தற்போது 40,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கணவனால் கைவிடப்பட்ட அல்லது மனமுறிவு பெற்ற பெண்களுக்கு சிரமங்கள் ஏதுமின்றி குடும்ப அட்டைகளை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய குடும்ப அட்டை பெற விரும்பும் மனமுறிவு பெற்ற பெண்கள் ஆதார் எண்ணை சமர்ப்பிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வமான நீதிமன்ற விவாகரத்து சான்று போன்ற ஆவணங்கள் எதையும் சமர்ப்பிக்க வலியுறுத்தாமல் புதிய குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக 2 கிலோ சர்க்கரையும் 10 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள புதுச்சேரி அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச சர்க்கரை அரிசி விநியோகிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் 23 ரயில்களில் முன்பதிவு இல்லா 2ஆம் வகுப்பு ரயில் பெட்டிகளுக்கு ரயில்வே நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. கொரோனாவுக்கு பின்னர் முன்பதிவு இல்லா 2ஆம் வகுப்பு பெட்டிகளில் பயணிக்க முன்பதிவு அவசியமாக்கப்பட்டது. இதனால் ரயில்களில் அவசர வேலையாக வெளியூர் செல்லும் பயணிகள் சற்று சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இவர்களுக்கு உதவும் வகையில் வரும் 1ஆம் தேதி முதல் முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள் மீண்டும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தவிர கோவை நாகர்கோவில் திருச்சி திருவனந்தபுரம் இடையேயான ரயில்களிலும் முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள் மீண்டும் இயக்கப்படுகிறது.